குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கானது தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். நமக்கு தெரியும். தமிழ் உலகம் இவரை முதற்பாட்வளர், தெய்வ புலவர், சின்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகின்றது. ஸோ தமிழ் உலகம் வந்து நம்ம திருக்குறளுக்கு திருவள்ளுவரை நிறைய பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. முதற்பாவலர், தெய்வ புலவர், சின்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர் நிறைய பேர் இருக்குது. ஸோ பெருநாவலர் என அழைக்கப்படுவோர் யார், தெய்வ புலவர் என அழைக்கப்படுவோர் யார், சின்ன போதர் என அழைக்கப்படுவோர் யார், பொய்யில் புலவர் என அழைக்கப்படுவோர் யார், அல்லது பொறுத்துக்களை அந்த மாதிரி கேட்பாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொது நெறி காட்டியவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, திருவள்ளுவர். இவர் கிமு 31 பிறந்தவர் என அறிஞரால் உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, கிமு 31 அதை தான் வச்சு கணக்கிடுறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் தமிழக அரசு தைத்திங்கள் 2 திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. ஸோ தமிழக அரசு தைத்திங்கள் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தைத்திங்கள் 2 திருவள்ளுவர் தினம், அது வந்து தமிழக அரசு அறிவித்து கொண்டாடிட்டு வருது. நூற்குறிப்பு திருக்குறள் குறள் திருக்குறள். திருக்குறள் குறள் திருக்குறள் மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதரின் திருக்குறள் என பெயர் பெற்றது. ஸோ மேன்மையான கருத்துக்கள் குறள் வெண்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதரின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இஃது ஈரடிகளில் இயற்றப்பட்டு இருப்பினும் விரிவான பொருளை தருகின்றது. ஸோ 2 அடி தான் இருந்தாலும் விரிவான பொருளை தருது. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, திருக்குறள். திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ 15 கீழ்கணக்கு, 15 மேல்கணக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறளும் ஒன்று. இது அறம்பொருள் இன்பம் என முப்பாலால் பகுக்கப்படுகிறது. ஸோ அறம்பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி 3 பாட்களால் பகுக்கப்படுகிறது திருக்குறள். 9 இயல்களையும், 133 அதிகாரங்களையும், 1330 கோட்பாடுகளையும் கொண்டு விளங்குகிறது. ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 9 இயல், 133 அதிகாரம், 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள், இவ்வளோ இருக்குது திருக்குறளில். ஸோ ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் மொழி, உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் நிறைய மொழிகளில் திருக்குறளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதினர், நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. ஸோ திருக்குறளின் பெருமையை போற்றி புகழக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க, திருவள்ளுவர் மாலை. இதுவும் ரொம்ப முக்கியம்தான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும், இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி புகழ்ந்துள்ளார். ஸோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பாவேந்தர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பாவேந்தர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் ஆய் விளைத்தவள் சொல், பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து, செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாளு கிண்ணிலத்தே அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு பாருங்க, 4 அடி 4 மணி 4 40 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மா மூலம் இந்நிலைய காஞ்சியுடன் 7 என்பவே கைநிலைய வாங்கீழ் கணக்கு. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாமே 1812 திருக்குறளை முதன் முதலில் ஞானப்பிரகாசன் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். ஸோ திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, ஞானப்பிரகாசன். எங்கே பதிப்பித்தார்னா தஞ்சையில், 1812 வருஷம். 1812 திருக்குறளை முதன் முதல்ல ஞானப்பிரகாசன் அப்படின்றவர் தஞ்சையில் பதிப்பித்து வெளியிட்டார்.